நாமெல்லாம் ஆண்ட பரம்பரை, நாமெல்லாம் சத்திரியன், இப்படி ஒரு டோன். அப்புறம் அம்மா ஐயா ஓட்டு போடுங்க, காலை பிடிங்க, என்ன ஐயா இது, இதுதான் ஆண்ட பரம்பரையுடைய என்னன்னு சொல்றது, பண்பா அடையாளமா? அவரே அவர் கலாச்சிக்கிறாரா இல்லை அவரை மரியாதையாக நீங்கள் அழைக்கணும்னாக்கா நான் அந்த பண்பாடை நான் ஏற்றுக்கிறேன். அப்போ ராமதாஸ் ஐயா அப்படின்னாக்கா நீங்கள் அண்ணன் திருமாவளவன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு திருமாவளவன் அப்படி ஒரு ஒரு பேட்டியில் ஒரு ஸ்லோவில் சொல்லிவிட்டு அப்படி ராமதாஸ் ஐயான்றீங்க, என்ன உங்களுக்கு அவர் ஐயாவாக இருக்கிறது உங்களுக்கு அண்ணனாக தெரியலையா? அப்புறம் எங்கே நீ தமிழ் தேசியத்தை நீங்கள் இங்கே மலர வைக்க போகிறீங்க? யார் மேலே கோபம்னா அங்கே போய் சண்டை போடுங்க. அதுக்கப்புறம் வந்து நான் என் கூட இருக்கிறவங்கள நான் பறையர வச்சுருக்கேன், பறையர வச்சுருக்கேன்னாக்கா என்ன என்ன அர்த்தம்? யார் நோக்கி சொன்னா என் கூட வேணாம் பறையர் இருக்கேன் அப்படின்னா உங்களுக்குள்ளே ஒரு இது போதும் இல்லை, உள்ளே போயிட்டுருக்குல்ல. சும்மா எங்கள் ஆளுங்க ரெண்டு பேரை வச்சுக்கிட்டு நான் பறையர வச்சுருக்கேன் பறையர வச்சுருக்கேன் என்ன? அந்த ஜாதிக்காரனுக்கு போகிறான்னு இந்த ஜாதிக்காரன் போகிறான்னு தேவையில்லை. உன் சொந்த சாதிக்காரன் என்ன பண்ணுறான் அதுக்கு கொல் கொடுக்க முடியுமா? அதுக்கு கேள்வி கேட்க முடியுமா? பொன்னருவியை பாலியல் பலாத்காரம் செஞ்சதெல்லாம் யாரு? பொன்னருவியை பாலியல் பலாத்காரம் செஞ்சு ரேப் பண்ணுறா யாரு? அதே நான் அதே உங்கள் ஊருக்கு என் ஊருக்கு பெரிய வித்தியாசம்லாம் கிடையாது, ஒரே ஊருக்காரன் தான். வாங்க பேசி பார்ப்போம். சாதியும் ஒரு கேடுகட்டுத்தனமாக நம்ம தமிழ்நாட்டில் இருக்கா இல்லையா? நீங்கள் சார்ந்த அதே மாவட்டத்துக்காரன் தான் நானும். நான் சேலஞ்ச் பண்ணுறேன், ஏன் உங்கள் சமூகங்கள் எங்களை அடிக்கலையா, ஒடுக்கலையா, பாலியல் பலாத்காரம் பண்ணலையா, படுகொலை நடத்தலையா, குரல் கொடுத்தீங்களா? அனிதா வீட்டுக்கு போகிறது இருக்கட்டும், இது எப்படி தெரியுமா இருக்கு? நானாம் ஜாதி பார்க்க மாட்டேங்க. போன வாரம் கூட ஒரு தலித் வீட்டில் போய் உட்காந்து ஒன்றா சாப்பிட்டேங்கன்னு சொல்லுவான் பாருங்கள். அதுவும் இதுவும் ஒன்று தான். என்ன தமிழ் குடி நான் கேட்குறேன்? எல்லாரையும் விட்டுட்டு அடுத்த பிரச்சனைக்கு போயிட்டான். உங்களுக்கு அந்த ஒரு பிரச்சனை தான் இருக்குது அவருக்கு. காலண்டர் பிடிச்சிக்கிட்டே தொங்கிட்டு இருந்த அரசியல் இருக்கு பாரு, யாரோ ஒருத்தர் கூட எழுதியிருந்தார் காலண்டர் தான் தொங்கணுமே தவிர காலண்டர் பிடிச்சி தொங்கக்கூடாதுன்னு எழுதியிருந்தார். அது மாதிரி காலண்டரையே பிடிச்சிக்கிட்டு நீங்கள் தொங்கிட்டு இருக்கிற போக்கு இருக்கு பாருங்க. உங்க அரசியல் நீங்க எல்லாம் பாருங்களேன். இப்ப என்ன பிரச்சனை அப்படின்னா, அவர் ஆண்ட பரம்பரை இல்லை, மகனை ஆள வைக்கிறதுக்காக எடுத்துக்கொள்ளக்கூடிய கேடயம் தான் இந்த ஆண்ட பரம்பரை. அதனால கேட்கிறாரு, அம்மா ஐயா எனக்கு நான் என்ன சொல்றேன்னு தெரியல. அதாவது ஒரு வாக்கை வந்து இப்படி வந்து ஒரு 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 பிச்சை எடுக்கிற முறைக்கு அவர் போயிட்டு, அந்த பண்ணையார்த்தனம் என்ற அந்த மிடுக்கு இருக்கு பாருங்க, அது ராமதாசியிடம் வந்து ஈடுபடுது. ரொம்பவும் கட்சி பேர் பாட்டாளி, ஆனால் நிற்கிறது வந்து பண்ணையார்த்தனம், பண்ணையார்த்தனம் தோரணை, பண்ணையார்த்தனம் பெருமிதங்கள். பாட்டாளிக்கும் சத்திரனுக்கும் என்னையா சம்மந்தம் இருக்குங்க? அவர்கள் சொன்ன ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா நீ என்ன செய்யணும் அப்படின்னா, அந்த மக்களுடைய மேம்பாட்டுக்கு நீ என்ன செய்தன்றதான் கேள்வியை தவிர, அதை விட்டுட்டு நாம் எல்லாம் சத்திரியர்கள் புஜத்தை உயர்த்தினிருக்குன்னா என்ன? புஜத்தை உயர்த்தினா புஜத்தை உயர்த்தினா என்ன நான் கேட்குறேன் நான், இது கோமாளித்தனமா இல்லையா? சார் வணக்கம். சார் வணக்கம். நீங்கள் பேசின ஜெய்பீம் ஒரு பெரும் பேசும் பொருளாக இருந்தது. அதன் தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா தொடர்ந்து அந்த பாமக தான் அந்த ஜெய்பீமில் பேசும் விஷயமா இருந்தது. இன்றைக்கி வந்து அவர் அரசியல் நிர்வாக கூட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்க நாமெல்லாம் சத்திரியர், அதனால் நம்ம ஆளும் வர்க்கத்துக்கு பிறந்தவங்கன்ற மாதிரி சொல்கிறாரு. இதன் தொடர்ச்சியை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? ஒரு அதீத ஆத்திரம், இயலாமை, இதனுடைய வெளிப்பாடு தான் மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் சமீப காலமாக பேசி கொண்டு இருப்பது என்பதை விட உளறி கொண்டு இருக்கிற காட்சிகள் எல்லாம் சமூக வலைதளங்களில் வந்துக்கிட்டு இருக்கு. பாட்டாளி மக்கள் கட்சின்னு ஒரு கட்சியை ஆரம்பித்து தமிழர் நலன் அப்படின்னு ஆரம்பிக்கப்பட்ட அந்த கட்சி, ஏழை எளிய பாட்டாளி வர்க்கத்துக்கு ஆரம்பிக்கப்பட்ட அந்த கட்சி, இன்றைக்கு சத்திரிய பெருமையை பேசுகிற ஒரு கட்சியாக அது மாறிப்போன ஒரு அவலத்தை பார்க்கும்போது உண்மையில் பரிதாபம்தான் பட வேண்டியதாக இருக்கிறது. அவர் இந்த மாதிரியான ஏழை எளிய மக்களை, சமூகத்தில் மிகவும் பின்தங்கிய ஒரு மக்களிடத்தில் வந்து நம்ம எல்லாம் சத்திரியர்கள், புஜத்தை உயர்த்தினிருக்க வேண்டும் என்றெல்லாம் கம்பீரமாக சொல்லி நம்ம எல்லாம் சத்திரியர் அப்படின்றாங்க. இந்து வர்ணாசிரமத்தில் தான் சொல்லுவாங்க, தலையிலிருந்து பிறந்தவங்களாம் பிராமணன், தோளிலிருந்து பிறந்தவங்களாம் சத்திரியன், இடுப்பிலிருந்து பிறந்தவன் எல்லாம் வைஷ்ணவன், காலிலிருந்து பிறந்தவங்களாம் சூத்திரன், இதுதான் இன்காஸ்ட், சாதியத்திற்கு வெளியே தள்ளப்பட்டவரான அவுட்காஸ்ட் மக்கள் என்று சொல்லுவார்கள் ஆங்கிலத்தில். அதனால தான் வந்து தலித்துகள், அவங்க எல்லாம் இந்த ஜாதி என்கிற வர்ணத்திற்கு உள்ளே வராத மக்கள் தான் தலித்துகள்னு ஒரு இந்து வர்ணாசிரம கோட்பாட்டுக்குள்ளே இருக்குது. இது ஒரு மனிதர்களை பாகுபாடோடு நடத்துகிற ஒரு சிஸ்டம் இது. இது ஒரு மித்து, இது ஒரு மாயையான மித்து, அது அது உண்மை கிடையாது. ஒரு மோசமான மாயையான கற்பிதங்கள், புனிதப்படுத்தப்படுகிற ஒரு கற்பிதங்களை எல்லாம் நிஜம்னு சொல்லி ஏழை எளிய மக்களிடம் தூண்டுகிற அந்த வேலை இருக்குது பாருங்கள், ரொம்ப பரிதாபமாக போயிடுச்சு அவருடையது.
நாமெல்லாம் சத்திரியர்கள் இப்படிதான் நிக்கணும் அப்படின்னாக்க என்ன அர்த்தம் அது? இப்ப சத்திரியன் என்ன சொல்ல வர, நீ அந்த சமூகத்துல இன்னமும் மாடு மேய்ச்சிட்டு இருக்கிறான், சோறு தண்ணி இல்லாம இருக்கிறான், குடிசில இருக்கிறான், தலித்துகளை விட கேவலமா இருக்கிறான். இதெல்லாம் நான் சொல்லல, இது அவர்கள் சொன்ன ஸ்டேட்மெண்ட். அவர்கள் சொன்ன ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா நீ என்ன செய்யணும் அப்படின்னா, அந்த மக்களுடைய மேம்பாட்டுக்கு நீ என்ன செய்தன்றதான் கேள்வியை தவிர, அதை விட்டுட்டு நாமெல்லாம் சத்திரியர்கள் புஜத்தை உயர்த்தினிருக்குன்னா என்ன, புஜத்தை உயர்த்தினேன்னா புஜத்தை உயர்த்தினா என்ன நான் கேட்குறேன் நான், இது கோமாளித்தனமா இல்லையா? எவ்வளோ பெரிய ஒரு 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 மோசமான ஸ்டேட்மெண்ட் இது. எல்லோரும் கைகொட்டி சிரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அவர் என்ன பேசுகிறாரு, ஏ போலீஸே இந்த செல்ஃபோனை பிடுங்குன்றாரு, டே மாவட்டம் டே அப்படின்றாரு, அவன்றாரு. இதெல்லாம் யாருக்கு அவருக்கு அந்த பெருமிதம் கொடுத்தது? இந்த பண்ணையார்த்தனம் என்ற அந்த மிடுக்கு இருக்கு பாருங்க, அது ராமதாசியிடம் வந்து ஈடுபடுது. ரொம்பவும் கட்சி பேர் பாட்டாளி, ஆனால் நிற்கிறது வந்து பண்ணையார்த்தனம், பண்ணையார்த்தனம் தோரணை, பண்ணையார்த்தனம் பெருமிதங்கள். பாட்டாளிக்கும் சத்திரனுக்கும் என்னையா சம்பந்தம் இருக்குங்க? பாட்டாளிக்கு சத்திரனுக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கிறதா? நீ கட்சியில் பாட்டாளின்ற, பாட்டாளி என்பதுனா வர்க்க பார்வை, ஏழை எளிய மக்கள்னு அர்த்தம். சத்திரியனா என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா நான் ஆள்பவன் அர்த்தம். அது வந்து இதுக்கு அது சம்மந்தமே கிடையாது. சத்திரியன் என்பது இந்து வர்ணாசிரம கோட்பாடு, பாட்டாளி வர்க்கம் என்பது ஒரு இடதுசாரி சிந்தனை. இடதுசாரி சிந்தனை உள்ள கட்சி பேரை வச்சுக்கிட்டு நான் சத்திரியன் சொல்லிட்டு இந்துத்துவ பேரை வர்ணாசிரம பேரை நீ வைக்கிறீங்க அப்படின்னாக்கா அதை அடையாளத்தைப்படுத்துறீங்க அப்படின்னா, நான் உண்மையை சொல்கிறேன், ராமதாஸ் அவர்களிடம் சிக்கி கொண்டிருக்கக்கூடிய அந்த இளைஞர்களை, அந்த மக்களை மீட்கக்கூடிய பொறுப்பு தமிழகத்தில் உள்ள முக்கிய இடதுசாரிகள் கையில் எடுக்கணும், தலித் இயக்கங்கள் கையில் எடுக்கணும், உண்மையான தமிழ் தேசிய இயக்கங்கள் அதை கையில் எடுக்கணும். இல்லை அது மட்டும், அது மட்டும் இல்லாமல் இன்னொன்று சொல்கிறாருன்னா, நாமெல்லாம் ஆண்ட பரம்பரைங்கிறதையும் வரையறுக்கிறாரு. இது எப்படி புரிஞ்சுக்கிறது? இந்த ஆண்ட பரம்பரை என்கிறத நான் பலமுறை அதை பேசியிருக்கிறேன். ஆண்ட பரம்பரைன்னு சொல்லிட்டு நல்லா பெருசு பெருசாக மீசை வச்சுக்கிட்டு இருப்பானுங்க, அந்த மீசை மயிர் ஒரு கிராம் கூட இருக்காது, வேலை வெட்டிக்கு போக மாட்டான். ஆண்ட பரம்பரை என்னவான், எங்கேயோ ஒட்டகம் வச்சுட்டு கிடப்பான், பாவம் வறுமையில் இருக்கிறான். அவனுக்கு நான் மறுபடியும் சொல்கிறேன், இந்த மாதிரியான போலி கற்பிதங்கள், இந்த ஆண்ட பரம்பரையுடைய ஒரு ஒரு அடையாளம் தான் இந்த சத்திரி அடையாளம். இது நீங்கள் என்ன ஆண்ட பரம்பரைன்னு என்ன நான் கேட்குறேன், என்ன ஆண்டுட்டீங்க? நீ இப்படி சொல்கிறீங்க, மறைந்த உங்கள் கட்சியில் இருக்கக்கூடிய அந்த வன்னியர் சங்கத்தை சேர்ந்த காடு வெட்டி குறி சொன்னார், நாங்கள் தலித்துகளை விட கீழே இருக்கிறோன்றாரு. அப்போ ஆண்ட பரம்பரை நீ தான் சொல்லிக்கிற, நீ தான் சத்திரன்னு சொல்லிக்கிற, இது எவ்வளோ ஒரு ஆண்ட பரம்பரை என்னன்னு கேட்கல. இந்த நாடு இந்தியன் கான்ஸ்டிடியூஷனுக்குள்ளே ஒரு சட்டம் கொண்டு வந்துட்டாங்க. நான் கேட்குறேன், அப்படி ஆண்ட பரம்பரை ஏன் உங்கேயும் நீ ஜெயிக்க முடியல? கொல்லப்புறம் வழியாக எதுக்கு உங்கள் மகனை நீங்கள் எம்பி ஆக்குனீங்க? நேர்மையாக ஆக்காம அவர் என்ன தேர்தல் நின்று எம்பிஐ நின்று இப்போ பார்லிமெண்ட்டில் உட்காந்துருக்கிறாரா? சரி, ஆண்ட பரம்பரை பார்லிமெண்ட்டுக்கு ஏன் சரியாக போகல? ஏன் அட்டண்டன்ஸ் வந்து ஒழுங்காக இல்லை? எங்கே ஆண்டுக்கிட்டு இருக்கீங்க? அது என்ன ஆண்ட பரம்பரை பெருமிதம்? அப்போ அவர் ஆண்ட பரம்பரைனா எங்கே எதை ஆண்டாங்க? ஏதாவது தரவுகள் இருக்கா, வரலாறு இருக்கா? வேல்முருகனே சொல்லியிருக்கிறாரு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, எனக்கும் காடு வெட்டி குறுக்குமான பிரச்சனைக்கான முக்கியமான காரணமே என்ன அப்படின்னாக்கா, சோழ பரம்பரை அப்படின்னாக்கா அது நான் தான் சொன்னாங்களாம். காடு வெட்டி குறி சொல்லியிருக்கிறாரு. சேரன் அதுவும் நான் தான் சொல்லியிருக்கிறாரு. பாண்டிய அதுவும் நான் தான் சொல்லியிருக்கிறாரு. பல்லவன் அதுவும் நாங்கள் நம்ம தான் சொல்லியிருக்கிறாரு. ஏன்னா ஏதாவது ஒன்று சொல்லுங்கண்ணே, அப்போ மற்ற சமூகங்கள்லாம் அது வந்து என்னன்னு சொல்ல மாட்டானா? நம்மளே எல்லா இடத்துலையும் ஆண்டுனாக்க என்ன எதை நல்ல தப்பாக நிற்க மாட்டாங்களான்றத காடிவெட்டு குருக்கும் வேலுமுருக்கும் நடந்த கான்வர்சேஷனை வேலுமுருகனே பல இடங்களில் சொல்லியிருக்கிறாரு. ரொம்ப எனக்கு பரிதாபமாக இருக்குது இது. இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா, அவர் ஆண்ட பரம்பரை இல்லை, மகனை ஆள வைக்கிறதுக்காக எடுத்துக்கொள்ளக்கூடிய கேடயம் தான் இந்த ஆண்ட பரம்பரை. அதனால கேட்குறாரு, அம்மா ஐயா எனக்கு நான் என்ன சொல்கிறேன்னு தெரியல. அதாவது ஒரு வாக்கை வந்து இப்படி வந்து ஒரு 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 பிச்சை எடுக்கிற முறைக்கு அவர் போயிட்டாரு. நினைக்கிறேன் காலை பிடிச்சாது கையை பிடிச்சாது அன்புமணி முதலமைச்சர் ஆக்கணும்னா, தமிழ்நாட்டில் காலை பிடிச்சி கையை பிடிச்சாலும் முதலமைச்சர் ஆகணும் அவசியம் இல்லை. மக்களுக்கு வேலை செஞ்சாலே அந்த இடத்த கொடுப்பாங்க. தமிழ்நாட்டு மக்கள், நான் மறுபடியும் சொல்கிறேன், தமிழ்நாடு மக்கள் மாதிரியான ஒரு ஒரு நீதி உணர்ச்சி உள்ள சமத்துவத்தை விரும்புகிற மக்களை வந்து இந்தியாவில் வேறு எந்த ஸ்டேட்லையும் பார்க்க முடியாது. நான் எப்போவுமே ரொம்ப பாசிட்டிவாக பார்க்குறேன், ரொம்ப ப்ரொக்ரெசிவாக பார்க்குறேன் நம்ம மக்களை. நீங்கள் ஏன் காலில் உந்து அப்படி எப்படி சொல்கிறாரு பாருங்கள். சரி இப்படி வச்சுக்குமே, நாமெல்லாம் ஆண்ட பரம்பரை, நாமெல்லாம் சத்திரியன், இப்படி ஒரு டோன். அப்புறம் அம்மா
ஐயா ஓட்டு போடுங்க காலை பிடிங்க என்ன ஐயா இது இதான் ஆண்ட பரம்பரையுடைய என்னன்னு சொல்றது பண்பா அடையாளமா அவரே அவர் கலாச்சிக்கிறாரா ஒன்று இந்த எக்ஸ்ட்ரீமுக்கு போகிறாரு இப்போ சரி நீங்கள் இப்படி கெஞ்சுறீங்க அப்படின்னாக்க நீங்கள் என்ன சொல்லி கொடுக்குறீங்க அப்போ ஆண்ட பரம்பரை என்பவன் சத்திரியன் என்பவன் இன்னொரு பக்கம் ஓட்டுக்காக பிச்சை எடுப்பான்ற ஒரு என்ன வருதா வரலையா நீங்கள் தான் சொல்லி நான் சொல்லலை எப்படியாவது அவர் முதலமைச்சர் அப்படிங்க இது ஏன் கெஞ்சணும் எனக்கு புரியல நீங்கள் மக்களுக்கு வேலை செய்யுங்க தமிழ்நாட்டினுடைய அனைத்து தரப்புலையும் போங்க எவ்வளோ விஷயம் இருக்குது காலண்டர் பிடிச்சிக்கிட்டே தூங்குனீங்க இல்லை காலண்டர் பிடிச்சிக்கிட்டே தூங்கிட்டு இருந்த அரசியல் இருக்கு பாருங்க யாரோ ஒருத்தர் கூட எழுதியிருந்தார் காலண்டர் தான் தொங்கணுமே தவிர காலண்டர் பிடிச்சி தொங்கக்கூடாதுன்னு எழுதியிருந்தார் அது மாதிரி காலண்டரையே பிடிச்சிக்கிட்டு நீங்கள் தூங்கிட்டு இருக்கிற போக்கு இருக்குது பாருங்கள் உங்கள் அரசியல் நீங்கள் எல்லாம் பாருங்களேன் இப்போ யார் உங்களுக்கு எதிரி சினிமாக்காரங்க எதிரி ஓட்டு போடலைன்ற வெறுப்புணர்வு அந்த 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 ஆற்றாமை அந்த இயலாமை அந்த ஆத்திரம் அந்த கண்ணீர் அந்த கோபம் அதனுடைய வெளிப்பாடு தான் ஒரு பக்கம் ஆண்ட பரம்பரை ஒரு பக்கம் சத்திரியன் ஒரு பக்கம் ஐயோ அம்மா போடுங்க இப்படி ஒரு எத்தனை அந்நியன் கேரக்டர் உள்ளே வருதுன்றதே எனக்கு புரியல அவர் ஸோ பாவம் தான் அவர் அவர் நான் ரொம்ப மதிக்கக்கூடிய ஒரு தலைவர் தான் அதுக்குன்னு ராமதாஸ் அவர்களை வந்து நான் எந்த விதத்திலும் தவறாக பேசல பட் சொல்ல விரும்புகிறாரு இல்லை அவர் ஒரு ஒரு காலகட்டத்தில் சமூக நீதி பேசியிருக்காரு இதில் கூட பத்து சதவீத இடஒதுக்கீடுன்னு பத்துசார் ஒரு பக்கம் இடஒதுக்கீடு எடுக்காமல் போகிறாரு ஒரு பக்கம் ஆண்டவரம்னு சொல்கிறார் இந்த முரண்பாடு எடுத்து புரிஞ்சுது பாவம் ஆண்ட பரம்பரை சத்திரன் பேசுகிறவனுடைய நிலைமையெல்லாம் இப்படி தான் இருக்கும் என்பதற்கான அடையாளம் தான் மருத்துவர் ராமதாஸ் எப்படி புரிஞ்சுக்கிறது அவரே தான் அவரே உதாரணம் அவரே உதாரண புருஷராக நீக்கி இருக்கிறார் தமிழ்நாட்டில் வந்து ஆண்ட பரம்பரை பேசுகிறவங்க நிலைமையெல்லாம் இப்படி தான் இருக்கும் தமிழ்நாட்டில் இந்த ஆண்ட பரம்பரை நான் தான் அப்படின்னு சொல்லி மீசியை முறுக்கிற எவனையுமே தமிழர்கள் வந்து உட்கார வைக்க மாட்டாங்க அவங்களெல்லாம் அடித்து ஒடித்து கூண்டுக்குள்ளே அடைச்சிடுவாங்க அனாதையாக்கிடுவாங்க ஆண்ட பரம்பரை ஒருத்தன் பேசுகிறான் அப்படின்னா அவன் அரசியல் அனாதை என்று அர்த்தம் நீங்கள் மக்களுக்கு வேலை செய்யுங்க இன்றைக்கி இப்போ வெள்ளம் வந்திருக்கு அந்த பகுதிக்கு போங்க எங்கேயாவது கட்சிக்காரங்க போய் வேலை பார்த்துருக்கீங்களா அங்கே போய் மக்களுக்கு பணி செய்யுங்க அங்கே விவசாய பிரச்சனையை வந்து கையில் எடுங்க தொழிலாளர் பிரச்சனையை நீ கையில் எடுங்க பல இஷ்யூஸ் நடந்துகிட்ருக்கு மத்திய அரசாங்கத்தினுடைய இதுவரை வந்து 135 மேற்பட்ட பில்ஸ் வந்து பார்லிமெண்ட்டில் மக்களுக்கு விரோதமான சட்டங்கள் கொண்டு வரப்பட்டிருக்கின்றன வரைவுகள் கொண்டு வரப்பட்டிருக்கின்றன அதுக்கு எதிராக களமாடுங்க அதெல்லாம் விட்டு விட்டு இன்றைக்கி ஊர் ஊராக போய் கெஞ்சுற நிலைமைக்கு வந்துட்ருக்கீங்க பாவம் எப்படி வந்து பாமகவினுடைய கட்சியை அவர் தோற்றி வைத்தாரோ அது அழிவதற்கு அவர்களே காரணமாக இருக்காங்கன்றது தான் யதார்த்தமான உண்மை இதை தொடர்ந்து இன்னொரு விஷயமும் போய்கிட்டு இருக்கேன் அந்த ஜெய்பீம் விஷயம் முடிஞ்சாலும் கூட திரும்ப திரும்ப அது வந்து இப்போ வா கௌதமம் போன்றவர்கள் மன்னிப்புக்கிறது மட்டும் சொல்கிற மட்டும் இல்லாமல் அவங்க என்ன சொன்னால் தமிழ் குடிகள்லாம் ஒன்று சேருவது தான் தமிழ் தேசியம் தமிழ் குடிகளுக்குள்ள ஒரு மோதல் எழுப்பு தான் ஜெய்பீம் போன்ற விஷயங்கள் இதெல்லாம் வந்து தமிழ் குடிகள் புரிந்து கொள்ளணுங்கிற மாதிரியான இப்போ குடிகள்ன்ற வார்த்தை வந்து அதிகமாக தமிழ் தேசிய விஷயத்தில் புலங்கும் சொல்ல மாதிரி இருக்குது இதை எப்படி புரிஞ்சுக்கிறது சரி தமிழ் குடிகள் அப்படின்றது நான் என்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங் என்னன்னாக்கா தமிழர் தமிழ்நாட்டு நிலப்பரப்பில் இருக்கக்கூடிய வாழக்கூடிய அனைவருமே தமிழ் குடிகளாக தான் நான் பார்க்குறேன் அதில் வந்து பியூரிட்டிலாம் வச்சு நான் பார்க்கல இந்த ஜாதி அவருடைய அவரே ஒரு இடத்துல என்ன சொல்கிறாரு அப்படின்னா தமிழ் குடிமையில் வந்து அதிகமாக இருப்பது சாதி தான் சாதி தான் வந்து இங்கே மேலோங்கி இருக்குது வேறுங்கிறார் வேறுன்றார் மறுபடியும் என்ன நினைக்கிறார் நான் இந்த சமூகத்துக்கு போய் போராடினேன் அந்த சமூகத்துக்கு போய் போராடினேன் அங்கே அடி வாங்கினேன் இங்கே அடி வாங்கினேன் அவர் சொல்கிறார தவிர அப்படி ஒன்றும் பெருசாக ஹிஸ்ட்ரியில் இல்லை அவராக சொல்லிக்கிறார் அவர் நான் அங்கே போனேன் இந்த கல்லூரியை திறக்க போனேன் இந்த சாதிக்கு போனேன் அந்த சாதிக்கு போனேன் இந்த அனிதாவுக்கு போய் நான் இங்கேனே போய் நின்னேன் மாநாடு நடத்தினேன் இந்த சாதிக்கு போய் இந்த பிரச்சனை எடுத்தேன் அப்படின்னாக்க அப்போ என்ன நீ சாதி ரீதியாக பார்த்து பார்த்து போறியா இது எப்படி தெரியுமா இருக்குது நான்லாம் ஜாதி பார்க்க மாட்டேங்க போன வாரம் கூட ஒரு தலித்து வீட்டில் போய் உட்காந்து ஒன்றா சாப்பிட்டேங்கன்னு சொல்லுவான் பாருங்கள் அதுவும் இதுவும் ஒன்று தான் என்ன தமிழ் குடி நான் கேட்குறேன் எல்லாரையும் விட்டுட்டு அடுத்த பிரச்சனைக்கு போயிட்டான் உங்களுக்கு அந்த ஒரு பிரச்சனை தான் இருக்குது அவருக்கு அதையே பிடிச்சிட்டு அவரும் தொங்கிட்டு இருக்கிறாரு இப்போ எல்லாரையும் விட்டுட்டு போயிட்டாங்க அது அடுத்த நாட்டில் எவ்வளோ பிரச்சனை போயிட்டுருக்கு இல்லை இல்லை நான் இங்கேயே நிற்பேன் நான் இங்கேயே நிற்பேன் நின்றுட்டு போங்க இப்போ யார் வேணான்றா அடுத்தது அவர்கிட்ட இருக்கிற பெரிய பிரச்சனை எல்லாரையும் அவன் சொல்கிறது எவனாக இருந்தாலும் யார் உங்களுக்கு அந்த தைரியத்தை கொடுத்தது யார் உங்களுக்கு துணிச்சல் கொடுத்தது மற்றவனை பார்த்து அவன் பேசுகிறதுக்கு நீங்கள் யாருங்க நான் கேட்குறேன் நீங்கள் என்ன வேணால் பேசுகிறீங்களா நான் உங்கள் மீது ஒரு விமர்சனம் வச்சுட்டிங்கன்னா உடனே அவன் பேசுகிறீங்களா என்ன தமிழ் குடிங்க நான் கேட்குறேன் சாதியும் ஒரு கேடுகட்டுத்தனமாக நான் பண்ண தமிழ்நாட்டில் இருக்கா இல்லையா
நீங்கள் சார்ந்த அதே மாவட்டத்துக்காரன் தான் நானும். நான் சேலஞ்ச் பண்ணுறேன், ஏன் உங்கள் சமூகங்கள் எங்களை அடிக்கலையா, ஒடுக்கலையா, பாலியல் பலாத்காரம் பண்ணலையா, படுகொலை நடத்தலையா, குரல் கொடுத்தீங்களா? அனிதா வீட்டுக்கு போகிறது இருக்கட்டும், எத்தனை ஆணவ படுகொலை உங்கள் ஊரில் நடந்துச்சு, கண்ணகி முருகேசன் கொந்தளிச்சிங்களா, போய் நில்லுங்களா அந்த பரப்பில், இப்படிலாம் பேசுகிறீங்களா, அங்கே போயிட்டு டே கண்ணகி முருகேசன் எரிச்சதுலாம் எரிச்சு கொண்டு தப்புடான்னு சொல்லி போய் சண்டை போட்டுக்க முடியுமா, அந்த மண்ணில் போய் உன் சொந்தக்காரன் சட்டை பிடிச்சி கேள்வி கேட்க முடியுமா, அந்த ஜாதிக்காரனுக்கு போகிறான்னு இந்த ஜாதிக்காரனுக்கு போகிறான்னு தேவையில்லை, உன் சொந்த சாதிக்காரன் என்ன பண்ணுறான் அதுக்கு குரல் கொடுக்க முடியுமா, அதுக்கு கேள்வி கேட்க முடியுமா, பொன்னருவியை பாலியல் பலாத்காரம் செஞ்சதெல்லாம் யார், பொன்னருவியை பாலியல் பலாத்காரம் செஞ்சு ரேப் பண்ணதெல்லாம் யார், அதே நான் அதே உங்கள் ஊருக்கு என் ஊர் பெரிய வித்தியாசம்லாம் கிடையாது, ஒரே ஊருக்காரன் தான், வாங்க பேசி பார்ப்போம், சும்மாலாம் பேசிகிட்டு இருக்கக்கூடாது, இது என்ன நடக்குது யாரை பார்த்தாலும் அவன்றது என்னமோ பெரிய ஒரு ஒரு பெரிய ஏங்க தன் சுயசாதியை முத முதல்ல வந்து மறுபரிசீலனை பண்ணுங்கள், அங்கே என்ன அழுக்குகள் இருக்குன்றதை பாருங்கள், அடுத்து தமிழ் குடிகள்னாக்க நீங்கள் மறுபடியும் சொல்கிறேன், ஜாதிய குடிகள்னு வந்து சுருக்கி பார்க்காதீங்க, குடிகள் அப்படின்ற அர்த்தம் என்னன்னாக்க சிவில் சமூகம்னு அர்த்தம், சாதி கிடையாது, குடிகள் அப்படின்னாக்க குடிமை சமூகம் அப்படின்னா என்னென்ன அதுதான் குடிகள்னு அர்த்தம், அதில் அந்த குடிமை சமூகம்னா சிவில் ரைட்ஸ் அப்படின்னாக்க தனி மனித சுதந்திரத்தோடு வாழக்கூடியதான் குடி, குடி அதுதான் குடி, ஆனால் அதில் அந்த இன்டர்வியூ சொல்கிறாரு அருந்ததிரிகள் அவங்க தாய்மொழி தெலுங்கு தானே, ஆனால் அவங்கள நான் ஆதரிக்கிறேன், நான் என்ன சொல்ல வரேன், நான் அவருடைய இந்த கூர்மையான இந்த குறுக்கு புத்தியான விமர்சனத்துக்கு நான் பதில் சொல்லணுமா எனக்கு தெரியல, அவர் ஏதாவது சொல்லிட்டு போகிறார் விடுங்க, நான் என்ன சொல்கிறேன், குடிமை சமூகம் அருந்ததர்களுக்கு இந்த நாட்டில் வந்து உரிமை கிடையாதா, அவர்கள் இந்த நாட்டினுடைய மண்ணின் மைந்தர்கள் கிடையாதா, பெரும் சமூகமாக வாழலையா, எவ்வளோ அந்த மக்கள் இங்கே வந்து இந்த தமிழ்நாட்டினுடைய மேம்பாட்டிற்காக உழைக்கலையா, நீங்கள் செய்த அனைத்து குப்பைகளையும் அவங்க சுமக்கலையா, உங்களுடைய இழிவுகளை எல்லாம் அவங்க சுமந்துட்டு திரியலையா, இதெல்லாம் தனியாக பேச வேண்டியதுக்கு என்ன செஞ்சுருக்கீங்க, எப்படிலாம் நம்ம ஒடுக்கிருக்கோன்னு இப்போ பேசணும், ஆனால் அவர்களுக்கு செஞ்சே அப்படின்லாம் பேசாதீங்க, நம்ம அவங்களை எப்படி ஒடுக்கிருக்கோன்றதை பற்றி பேசணும், அதனால் இந்த குடிகள் அப்படின்றதுனாக்க குடிகள் அப்படின்னாக்க சிவில் ரைட்ஸ் ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, தனி மனித சுதந்திரம், ஒரு மனுஷன் எல்லா மனுஷனும் வாழ்வதற்கான இடம், அதை விட்டுட்டு உங்களுக்கு யார் மேலே கோபம்னா அங்கே போய் சண்டை போடுங்க, அதுக்கப்புறம் வந்து நான் என் கூட இருக்கிறவங்கள நான் பறையற வச்சுருக்கேன் பறையற வச்சுருக்கேன்னாக்க என்ன என்ன அர்த்தம், யாரும் நோக்கி சொன்னா என் கூட இவன் பறையர் இருக்கேன் அப்படின்னா உங்களுக்குள்ளே ஒரு இது போது இல்லை, உள்ளே போயிட்டுருக்குல்ல, சும்மா எங்கள் ஆளுங்க ரெண்டு பேரை வச்சுக்கிட்டு நான் பறையற வச்சுருக்கேன் பறையற வச்சுருக்கேன் என்ன, இந்த மாதிரியான கருத்தியெல்லாம் நம்மளுக்கு உடன்பாடு இல்லைங்க, அவருடைய அதெல்லாம் ஒரு அரசியல் பேட்டின்னு எங்கிட்ட கேட்கறது ரொம்ப ஒரு மாதிரியா இருக்கு. ஓகே, அது தொடர்ந்து ஜெய்வீம் படத்தை சொல்லும்போது என்ன சொல்றாருன்னா, அந்த தமிழ் குடிகளுக்குள்ள மோதலை உருவாக்குவது ஜெய்வீம் மட்டும் இல்ல திராவிட கட்சிகள் தான்ன்ற மாதிரி சொல்றாரு இல்லையா, ஆமா ஆமா, திராவிட கட்சிகள்லாம் இங்கே வருவதற்கு முன்பே இங்கே எல்லாரும் பூத்து குலுங்கிட்டு எல்லாம் ஒன்னா கடந்தோம், இன்ஜஸ்டிஸை நம்ம ஒடுக்கணும் அப்படின்னாக்கா நீங்க திராவிட கட்சி எப்போ ஒரு சவால் விடுறேன், திராவிட கட்சி நீங்கள் சொன்ன மாதிரி 50 வருஷத்துக்கு முன்னாடி கலவரமே நடக்கலையா, 57 தியாகி இமானுவேல் சேகரன் படுகொலை நடந்துச்சு, அதை விட்டு தென் மாவட்டத்தில் கலவரமே நடந்தது, 68 கீழ்மணி நடந்துச்சு, அப்போது அண்ணா வரார்னு வச்சுங்க, அப்போ அவங்க மட்டும் நேரடி பொறுப்பு இருக்க முடியுமா, இது சமூகம் சார்ந்த பிரச்சனை, இது ஒரு ஆழமாக இங்கே சாதியும் வேரூன்றி இருக்குது, அதை எப்படி நம்ம கலையணும் ஒடுக்கணுன்றத பன்மை பல்வேறு தரப்பினரும் உட்கார்ந்து பேச வேண்டியது, அது வந்து திராவிட பார்ட்டி மட்டும் ரோல் கிடையாது, திராவிட கட்சிகளுடைய ரோல் இருக்குது, இடதுசாரி கட்சியோட ரோல் இருக்குது, அம்பேத்கர் இயக்கங்களுடைய ரோல் இருக்குது, தலித் கட்சியோட ரோல் இருக்குது, தமிழ் தேசிய அமைப்புகளுடைய ரோல் இருக்குது, அது மட்டுமே இல்லை இங்கே யாரெல்லாம் மனித உரிமை தளத்தில் வாழ்கிறாங்களோ இங்கே இருக்கக்கூடிய ரைட்டர்ஸ் திங்கர்ஸ் நம்முடைய மக்கள் பொதுமக்கள் அனைவருடைய ரோலும் இருக்குது இந்த சாதிய துவேசத்தை களைவதற்கு, அப்படி தான் நம்ம திட்டமிடணும், திராவிட கட்சின்றது அதாவது என்ன அப்படின்னா திராவிட கட்சி அதை அது அந்த சித்தாந்தத்துக்கு எதிராக தமிழ் தேசியத்தை நிறுத்துறோம்னு பாருங்கள், அப்போ இவன் என்ன சொல்கிறான், தலித்துகள் நீ திராவிட வெர்சஸ் தமிழ் தேசியம்னா தமிழ் தேசியம் வெர்சஸ் தலித்துன்னு வருதா இல்லையா, அப்படி அந்த 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 கோணத்தில் வருதா இல்லைங்களா, இப்போ அப்படி தான் நம்ம வரணும், அப்போ நம்ம இப்படி தான் ஒரு அரசியலை நம்ம நகர்த்தணுமான்னு எனக்கு தெரியல, இப்போ திராவிட சிந்தனையை வந்து நீதி கட்சி இங்கே தோன்றின பிறகு இங்கே எவ்வளோ சம்பத்தம் வந்துச்சு, இடஒதுக்கீடு யார் வந்தது நான் கேட்குறேன், இன்றைக்கி 20% எம்பிசிக்கான இடஒதுக்கீடு யாருடைய முயற்சியில் கிடைச்சது, தமிழ்நாட்டில் 99% இடஒதுக்கீடு தமிழ்நாட்டில் வேறு எந்த மாநிலத்திலும் கிடையாது, இந்த 69% இடஒதுக்கீடில் 68%லாம் பார்த்தீங்கன்னாக்க வெறும் 25% இருந்துச்சு, இன்றைக்கி 50% இன்க்ரீஸ் ஆகிருக்கு, அது மட்டுமே இல்லை மற்ற வட மாநிலங்கள்லாம் பாருங்கள் பேருக்கு பின்னாடி ஜாதி வச்சுருப்பான், நம்ம ஊரில் தான் வந்து அந்த ஜாதின்ற விஷயத்தை நம்ம எடுத்துட்டோம், அவர் ஒன்று சொல்கிறாரு ஜாதி அழித்து ஒழிக்க முடியுமா, நான் சவால் விடுறேன், ஒன்று சொல்கிறேன் கொம்பத்திரில் ஊசி வைக்க வேணாம், எனக்கு தென் நானும் அந்த வட மாவட்டத்துக்காரன் தான், கடலூர் மாவட்டத்துக்காரன் தான்,
எனக்கு அங்கே இருக்கிற மக்களோட நிலைமை தெரியும். 30 ஆண்டுகளுக்கு முன்பு வன்னியருடைய நிலைமை எப்படி இருந்துச்சு, தலித்தருடைய நிலைமை இன்றைக்கி எப்படி இருந்துச்சு, அதில் வளர்ச்சி இருக்கா இல்லையா, அந்த 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 வளர்ச்சியை வந்து நீங்கள் சுருக்கி பார்த்துட முடியாது. ஒரு அது இருந்துச்சா இல்லையா, ஒரு ப்ரோக்ரஸ் ஸ்டேட்டாக இருந்ததா மாறினதா இல்லையா, அது எப்படி நம்ம இல்லைன்னு சொல்ல முடியும். அப்படி திராவிட இயக்கங்களுடைய கூட்டணி வச்சுக்கணும் அப்படின்னாக்கா நீங்கள் எதுக்கு மாறி மாறி, நீங்கள் சார்ந்திருக்கக்கூடிய நீங்கள் வெல்விஷராக இருக்கக்கூடிய அந்த பார்ட்டி எதுக்கு மாறி மாறி திராவிட கட்சிகளோட கூட்டணி வைக்கணும், நீங்களே எதுக்கு பேசணும், என்ன தூக்கில் தொங்குவனே தொங்குனாலும் தொங்குவனே தவிர நான் வந்து எந்த திராவிட கட்சியோடு கூட்டணி வைக்க மாட்டேன்னு சொல்லிட்டு நீங்கள். அதில் அவருடைய பேட்டியில் ஒன்று சொல்கிறேன், திருமாவளன்றாரு மருத்துவர் ஐயா ராமதாஸ் ஐயான்றாரு கௌதமன், உங்களுக்கு நான் கேட்குறேன், ராமதாஸ் அவர்களை ஐயான்னு சொல்கிறேன், நீங்கள் திருமாவளவன் அவர்களை அண்ணன் சொல்கிற உங்களுக்கு எங்கே பிரச்சனை இருக்குது, அது என்ன திருமாவளவன் மொட்டையாக சொல்கிறீங்க. இப்போ நான் சொல்கிறேன் ஒரு பேட்டி கொடுக்குறேன் அப்படின்னாக்கா ஒன்று திருமாவளவன் அல்லது ராமதாஸ் சொல்லுங்கள், இல்லை அவரை மரியாதையாக நீங்கள் அழைக்கணும்னாக்கா நான் அந்த பண்பாடை நான் ஏற்றுக்கிறேன். அப்போ ராமதாஸ் ஐயா அப்படின்னாக்கா நீங்கள் அண்ணன் திருமாவளவன் சொல்லுங்கள், உங்கள் திருமாவளவன் அப்படி ஒரு பேட்டியில் ஒரு ஸ்லோவில் சொல்லிவிட்டு அப்படி ராமதாஸ் ஐயான்றீங்க, என்ன உங்களுக்கு அவர் ஐயாவாக இருக்கிறவர் உங்களுக்கு அண்ணனாக தெரியலையா, அப்புறம் எங்கே நீ தமிழ் தேசியத்தை நீங்கள் இங்கே மலர வைக்க போகிறீங்க. நான் வந்து நீங்கள் அவர் அண்ணன் கூப்பிடாட்டினானாலும் அவர் ஒன்றும் சினிமப்பட்டு போகிறது கிடையாது, நீங்கள் அவரை மருத்துவரே ஐயான்னு சொல்லும்போது இவரையும் நீங்கள் ஐயான்னு சொல்லலாம் அண்ணன் சொல்லலாம், இல்லை எனக்கு ஐயா அண்ணன் பழக்கலன்னு ரெண்டு பற்றி ஒரே பேர் சொல்லலாம். இது ஏன் உங்களுக்கு இந்த மாதிரியான எண்ணங்கள் வருகிறது? இல்லை அவர் நீங்கள் சொல்கிற பாணியில் பார்த்தா அப்போ அவருக்கு ஜாதி பற்றோ இல்லை ஜாதி இதோ இருக்குன்னு சொல்லுறீங்களா? அவருக்கு ஜாதி பற்றோ ஜாதி இருக்கோன்னா நான் வந்து அவருக்கு ஜாதி பட்டிருக்குன்ற நான் சொல்லலை, அது அவரே சொல்லிக்கிறார். இங்கே யாரும் சொல்லணும்னு அவசியம் இல்லை, அவரே சொல்லிக்கிறாரு, அவரே ஒரு ஆதிக்கம் பண்ணுறாரு, அவரே வந்து இப்படி மிரட்டுற மாதிரி பேசுகிறாரு, அவரே வந்து எல்லாம் செஞ்சுக்கிறாரு. அது ஒரு வார்த்தை வேறு அறம் அறம்னு அவரே 10 முறை அறம் சொல்லிக்குவார். என்ன அறம், நீதிதாயே அறம், நியாயம்தான் அறம், மக்களை நியாய உணர்ச்சி உள்ள மக்களாக மாற்றணும், அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதனால் அனைத்து மக்களும் இங்கே இந்த நம்மளோட சாபக்கேடு சாதியம், சாதியம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மோசமான சாபக்கேடு. நம்ம தமிழ்நாட்டில் இந்தியாவில் இந்த காஸ்ட் சிஸ்டம் இருக்கும், ஏதோ எல்லோரும் ஒரு கேவலமான ஜாதியில் நம்ம பிறந்திருப்போம், அதை மீறி நம்ம மனுஷனாக வாழ்கிறோமா அப்படின்றதா கேள்வி இருக்குது. அதை விட்டுட்டு இப்படிலாம் பேசுறது வைக்கிறது, என் கூட பறையர்கள் இருக்காங்கன்னு சொல்லிக்கிறது வேணாம், படம் எடுக்க போங்க, உங்களுக்கு நல்லது மக்களுக்கும் நல்லது, அதை விட்டுட்டு தேவையில்லாமல் இந்த வேலையெல்லாம் வேண்டாம்.